தமிழகத்தில் 8 மாதங்களுக்கு பிறகு கல்லூரிகள் இன்று திறக்கப்படுகின்றன. இதனையொட்டி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த மார்ச் மாதம் முதல் கொரோனா ஊரடங்கு கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டன. இதையொட்டி பள்ளி கல்லூரிகள் தொடர்ந்து மூடப்பட்டிருந்தன. கொரோனா தாக்கம் காரணமாக கல்வி நிலையங்கள் தொடர்ந்து திறக்கப்படாமல் இருந்தன. மாணவர்களின் கல்வி பாதிக்காமல் இருக்க ஆன்லைன் தொலைக்காட்சிகள் மூலம் பாடம் கற்பிக்கும் முறை அமலுக்கு வந்தது. இதற்காக பிரத்யேக வசதிகளை செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு மாணவர்கள் தள்ளப்பட்டனர். இந்நிலையில் முதுகலை பட்டப்படிப்பு ஆராய்ச்சி மாணவர்களுக்கு ஆய்வக வசதிகளுக்காக கல்லூரிகள் திறக்க முடிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக உரிய வழிகாட்டுதல்களை AICTE எனப்படும் அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் மற்றும் UGC எனப்படும் பல்கலைக்கழக மானியக் குழு ஆகியவை வெளியிட்டன. அதன்படி டிசம்பர் 2 கல்லூரிகளை திறக்க அறிவுறுத்தப்பட்டது. இதற்கிடையில் நிவர் புயல் கடந்த மாத இறுதியில் தமிழகத்தை தாக்கியது. இதன் காரணமாக கல்லூரிகளை திறப்பதில் தாமதம் ஏற்பட்டது. இந்நிலையில் தமிழகத்தில் இன்று கல்லூரிகள் திறக்கப்பட உள்ளன. இதனையொட்டி உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. மேலும் மாணவர்கள் விரிவுரையாளர்கள் ஊழியர்கள் உள்ளிட்டோருக்கு முகக்கவசம் கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும், கிருமி நாசினி பயன்படுத்த வேண்டும் என கல்லூரிகளுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது.